செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தனியார் விண்வெளித்துறையின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக விக்ரம் எஸ் என்ற நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் குழு வடிவமைத்த 3 ஆய்வு சாதனங்கள் இந்த ராக்கெட்டுடன் சேர்த்து அனுப்பப்பட்டுள்ளன. செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பும் தொழில்நுட்ப வசதி கொண்ட முதன்மை நாடாக இந்தியா மாறியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் PSLV GSLV ராக்கெட்டுகள் உலக அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு காரணமான இஸ்ரோவின் அடுத்த சாதனை நிகழ்வாக முதன்முறையாக விக்ரம் எஸ் என்ற தனியார் ராக்கெட் இன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து காலை 11:12 விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 83 kg எடை கொண்ட இந்த ராக்கெட் 2 இந்திய செயற்கைக்கோள்கள் 1 வெளிநாட்டு செயற்கைக்கோள் உட்பட 3 செயற்கைக்கோள்களை ஏந்தி சென்றது. இந்த 3 செயற்கைக்கோள்களும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 120 கிலோமீட்டர் உயரத்தில் 300 வினாடிகளில் கொண்டு சென்று வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. பூமியிலிருந்து தகவல்களை திரட்டுவதற்காக இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய அரசின் விண்வெளித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி முகமையான இன்ஸ்பேஸ் எனப்படும் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியதை அடுத்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டை தயாரித்துள்ளது.